ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக வரலாற்று வெற்றி. 140 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் திமுக கூட்டணி 138 இடங்களை கைப்பற்றி சாதனை. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளை கைப்பற்றி திமுக கூட்டணி அபாரம். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு 210 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகள் மட்டுமே கிடைத்தது. திமுக கூட்டணியின் மகத்தான வெற்றிக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. 5 மாத கால திமுக அரசின் சாதனைகளுக்கான நற்சான்று என்று பெருமிதம். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக படுதோல்வி. தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக பன்னீர்செல்வம் பழனிசாமி கூட்டறிக்கை. பாமக பாஜகவை விட அதிக இடங்களை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக தொடரும் காங்கிரஸ். அதிமுகவை விட கூடுதலாக மாவட்ட கவுன்சிலர் இடங்களை கைப்பற்றி விடுதலை சிறுத்தைகள் அபாரம். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் 90 வயது மூதாட்டி வெற்றி. எதிர்த்து போட்டியிட்டவர்களை டெபாசிட் இழக்க செய்து அபாரம். ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ரா பதவி நீக்கம் செய்ய வேண்டும். விவசாயிகள் படுகொலை குறித்து விசாரிக்கவும் குடியரசுத் தலைவரிடம் ராகுல் பிரியங்கா வலியுறுத்தல். ஊரடங்கு விதிகளை தளர்த்துவது குறித்து அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. விஜயதசமி தினத்தன்று கோயில்களை திறப்பது குறித்தும் கருத்துக்களை கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் கணிப்பு. ₹100,00,000 ரூபாய் மதிப்பிலான கதி சக்தி திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தரமான உட்கட்டமைப்புகளை நிலையான வளர்ச்சிக்கு உதவும் என்று பிரதமர் பேச்சு. கேரளாவில் பாம்பை கடிக்கவிட்டு மனைவியை கொலை செய்த வழக்கு. கணவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கொல்லம் நீதிமன்றம் உத்தரவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் ஒகேனக்கலில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். ₹22,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 19,000 கன அடியிலிருந்து 30,000 கன அடியாக அதிகரிப்பு. 2 நாட்களில் அணை நீர்மட்டம் 3.70 அடி உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோயில் நகைகளை உருக்கி தங்க பிஸ்கட்டுகளாக மாற்றும் திட்டம் காணொலி காட்சி வழியாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆயுத பூஜையையொட்டி பூ பொறி உள்ளிட்ட பூஜை பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்வு. ஆயுத பூஜை பண்டிகையையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்க நள்ளிரவு 12 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்று அறிவிப்பு. IPL இறுதிப் போட்டியில் சென்னையுடன் மோதப்போவது யார்? 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.